இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் லிஸ்ட் அண்ட் டியூபிள் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க யூஸ் என்னதுன்னா, அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், ஐ மீன் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது இன்னும் கிளியராக புரியும். பட் ஆனால் லிஸ்ட் அண்ட் டியூபிள் ரெண்டுத்துக்கும் இருக்க கீ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிலிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதில் சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதில் யூஸ் கேஸ்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அதை பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வழக்கம் போல் நம்ம பைத்தான் கூட ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஆக்டர்ஸை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ இன்னும் புரியணுன்றதுக்காக லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த வேரியபிளில் இது இப்படி தான் வந்து சின்டாக்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரலாக ஸ்ட்ரிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்ட்ரிங் போடுவோம். ஸோ இப்போ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் போட போகிறோம், ஏன்னா எல்லாமே பேர் கரெக்டாக. இதில் வந்து நான் ஸ்கொயர் ரேக்கை போட்டு ஃபஸ்ட்டு எந்த பேர் போட போகிறோமோ அந்த நேமை போட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் எந்த பேர் போட போகிறோமோ அந்த நேமை போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா ரஜினி கமா கமல். ஸோ இந்த கமான்றது தான் வந்து ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்னு சொல்லி நம்ம ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸில் ஜீரோ எலமெண்ட்டில் ரஜினி, ஃபஸ்ட் எலமெண்ட்டில் கமல். ஸோ நீ நோட்டீஸ் பண்ணலாம் அதில் ஜீரோ எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ரோக்ராமிங்கில் இன் ஜென்ரல் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னா ஜீரோ எலமெண்ட்டு தான் வந்து ஐட்டமில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து ஜீரோ எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ ஒன் டூ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம நார்மலாக பேசும்போது ஒன் டூ த்ரீன்னு சொல்லுவோம்ல, அப்படி இல்லாமல் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரிண்ட்டும் போட்டு லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ஐட்டம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து ஜீரோன்னு போடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தா ரஜினி ப்ரிண்ட் ஆகுது, ஏன்னா ஜீரோ கிலோமீட்டரில் இது இருக்குது. சப்போஸ் நான் ஒன் போட்டேன்னா அதுவும் பார்த்துருவோம். பார்த்தோன்னா எங்கள் கமல் ப்ரிண்ட் ஆகுது. ஆல்சோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டவுட் வரலாம், வெறும் ஸ்ட்ரிங்காக மட்டுமா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ பைத்தானை தவிர்த்து வேறு ஏதாச்சும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ணிட்டோன்னா அது ஃபுல்லாக அதுவாக தான் இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போது டாட் நெட் ஜாவாலெலாம் பார்த்தோன்னா இதை வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அப்போ உள்ளே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் மட்டும் தான் போட முடியும், உள்ள ரஜினி கமல் நம்ம பேர் மட்டும் தான் போட முடியும். உள்ளே வந்து ஒன் டூ த்ரீ பூலி நம்பலாம் போட முடியாது. ஆனால் பைத்தானில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ உள்ளே வந்து நம்ம ட்ரூனும் போடலாம், உள்ள ஒன்றும் போடலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நான் வந்து ட்ரூவை ப்ரிண்ட் பண்ணி வைப்போம். ஸோ ஜீரோ ஒன் டூ, ஸோ இங்கே ட்ரூ தானே இருக்குது, அங்கே இப்போ ட்ரூவும் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்க ஒரு ஒன் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து நான் ஐட்டம் வச்சு எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் வந்து காட்டினேன். ஒவ்வொரு ஐட்டமாக அதோடய இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலாக இப்படி வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேயே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு ஒரு சில லாஜிக்ஸ்லாம் வருது. ஸோ அந்த லாஜிக்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது பார்த்தோன்னா அதுக்கு தான் வந்து அப்பெண்டுன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ அப்பெண்டும் போட்டு நமக்கு உள்ள என்ன போடலாம், விஜய் அப்படின்னு சொல்ல போடுவோம். இது போட்டோன்னா இதை கடைசியில் ப்ரிண்ட்டும் பண்ணிவிடுவோம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்தோன்னா லாஸ்ட்டில் விஜயன்னு ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எப்படி டேட்டாவை அப்பெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு டவுட் இருக்கலாம், இப்போ நான் இப்போ ஆல்ரெடி போட்டேன், நடுவில் இருக்க வேல்யூனா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று பண்ணுவோம். லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போட்டு நான் என்ன சொன்னேன், ஜீரோ ஒன் டூ த்ரீ. ஸோ டூவில் இருக்க வேல்யூ வேறு ஏதாவது ஸ்பேரில் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி வந்து ட்ரூன்னு இருக்குது, நான் அதுக்கு பதில் இப்போ அஜித் அப்படின்னு சொல்லி மாற்றணும்னு ஓகே. நம்ம வந்து இங்கே ப்ரிண்ட் பண்ணலை, புரிஞ்சு போய் பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா ட்ரூன்னு இருந்து எடுத்தாண்ட அஜித் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இது இப்போ இதை வச்சு பண்ணி நம்ம வந்து சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து லிஸ்ட்டுக்கான சின்டாக்ஸு. ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டேட்டாவை செலக்ட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, எப்படி டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து ஏதாச்சும் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு டேட்டா இந்த பர்டிகுலர் ஒன்றுன்றது வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதோட இண்டெக்ஸ் என்னது, ஜீரோ ஒன் டூ த்ரீ. ஸோ இந்த தேர்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், டெல் லிஸ்ட் ஆஃப் த்ரீ இப்போது போட்டுட்டு
அதுக்கப்புறம் பின் போகிறோம், நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் ரோ வந்து போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து டெலிட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து செலக்ட்டு, இன்சர்ட்டு, அப்டேட்டு, டெலிட், ஸோ ஒரு லிஸ்ட்டு யூஸ் பண்ணி நாலுமே பண்ணுறதுக்கான சின்டாக்ஸு அதுக்கப்புறம் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கரெக்டாக இது அப்படியே அந்த டியூப்பெல்லாம் மாற்றணும்னா இதில் இருக்க ஒரு சின்டாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கோம்ல, ஸோ இதை அதை அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிராக்கெட்டை மட்டும் இப்படி மாற்றி போட்டுறேன், ஸ்கொயர் பிராக்கெட் போடல, இதுமாரி கேர்லி பிராக்கெட் மாதிரி போட்டுறேன். ஸோ இதை பார்த்தோன்னா இதை டியூப்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அதுக்கும் என்ன வித்தியாசம், ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்குது, எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டியூப்புன்றதை வந்து இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் டைம் அசைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதை சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போல டியூப்புல் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அப்படி போடுக்கிறேன், டியூப்புல் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம வந்து செலக்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஜீரோ இன்டெக்ஸில் இருக்கிறத பார்க்க முடியும், அவ்வளோதான். அதை தவிர்த்து நம்மளுக்கு லிஸ்ட்டில் இருந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கவே இருக்காது. அதனால் சேம் அதே மாதிரி தான் இருக்கும், செலக்ட் வந்து அதே மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்மளால் இன்சர்ட்டும் பண்ண முடியாது, அப்டேட்டும் பண்ண முடியாது, டெலிட்டும் பண்ண முடியாது. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ ட்ரூவே மாற்றுவோம், ட்ரூ பதிலாக வேறு ஏதாச்சும் டெஸ்ட்டுன்னு நான் போடுறேன். இப்போ போட்டோன்னா நம்மளுக்கு வந்து எரர் அடிக்குது, டியூப்புள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் த ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ நம்மளால் வந்து அசைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸு, லிஸ்ட்டுக்கும் டியூப்புக்கும் இருக்க ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா அது வந்து இம்யூட்டபிள், இட் கெனாட் பி சேஞ்ச்டு. ஸோ இட் கெனாட் பி சேஞ்ச்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் குவாடினேட்ஸு, அதுக்கப்புறம் டேட் டைமு, ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ்லாம் பார்த்தோன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே டிஃபைன் பண்ணிவிடுவோம், ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போக போக அது வந்து சேஞ்சே ஆகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சோம்னா அப்போ வந்து அதை டியூபுக்குள்ளே டிஃபைன் பண்ணி வைக்கணும். இப்போது இந்த லிஸ்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணி ஃபார் லூப்பில் போட்டு ஐட்ரேட் பண்ணுறதும் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஃபார் லூப் செஷனில் வந்து நான் வந்து ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்பர்ஸை வந்து ஐட்ரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்போதையும் நான் டியூப்பில் கமெண்ட் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் அண்ட் கமெண்ட் பண்ணிடுறேன். நேம் வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்காக இன்னும் ரெண்டு ஆக்டர்ஸ் நேமை மாற்றி போட்டுடுறேன், இது விஜய் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ சின்டாக்ஸ் பார்த்துருவோம். ஃபாரு இதில் வந்து ஐட்டம் நேம் ஒன்று போடணும். ஸோ இப்போ தான் ஆக்டரும் போட்டுக்கிறேன், ஐ மீன் ஐட்டம் நேம் கிடையாது, இது வந்து வேரியபிள் நேம். ஸோ ஃபார் ஆக்டர் இன் லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ், இப்போ வந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸாக எனக்கு வந்து கொண்டு வா, ஒவ்வொரு ஆக்டரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். போட்டு ஆக்டர்னு சொல்லி ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இப்படி போட்டோன்னே எனக்கு என்ன வரும் பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆக்டர் நேமாக ப்ரிண்ட் ஆகுது. ஸோ ஜீரோ இன்டெக்ஸ்லேருந்து லாஸ்ட் இன்டெக்ஸ் வரைக்கும் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதோடய சின்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு ஐட்டமாக அது போடுறோம். இதே இது வந்து நான் ரேஞ்ச் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது இப்போ எந்த ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறது ஆயிருக்குன்றதுக்காக நான் இது காட்டுறேன். ஸோ லென்த்து லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இது என்ன பண்ணோன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா இதில் மொத்தம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜீரோ இப்போ ஒன், இப்போ அதோடய சைஸ் வந்து நாலு. ஸோ இது வந்து ரேஞ்ச் வந்து நாலு இண்டெக்ஸ் போவோம். ஸோ இது வந்து ஐட்டம்னு வச்சுப்போம், இது வந்து இண்டெக்ஸ் தான் கொடுக்கும். ஸோ இண்டெக்ஸ்னே வச்சுப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸில் இண்டெக்ஸ் நேமே போட்டுறேன். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் போட்டுறேன். ஸோ எனக்கு இதுக்குள்ளே என்ன என்ன வரும் பார்த்தோன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ இதுதான் வரும். இப்போ நான் அதை ப்ரிண்ட் பண்ணோன்னா எனக்கு ரெண்டுமே சேர்ந்து தான் வரும் பாருங்க. இப்போ எனக்கு வந்து டூ டைம்ஸ் ப்ரிண்ட் ஆகும், ஸோ ரஜினி கமல் அஜித் விஜய், அக்கின் ரஜினி கமல் அஜித் விஜய். ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் சின்டாக்ஸ் தான். பட் ஆனால் நமக்கு எந்தளவுக்கு சிம்பிளாக இருக்குது பாருங்கள், நம்ம இவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் டேரெக்டாக அதோட லிஸ்ட்டை வந்து வேரியபிளாக போட்டு அதில் ஒவ்வொரு ஆக்டராக வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் இருக்கிறது வித்தியாசம். இப்போ இந்த சேம் திங்கே வந்து நீங்கள் டியூப்பில் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, இஷ்யூ என்ன சேர்ந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் முடிஞ்சளவுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.